தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஆமாம், மாப்பப் ரவுண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மாப்பப் ரவுண்டுடைய வேக்கண்ட் லிஸ்ட்டு வந்து இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று நைட் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக ஒரு கோத்ரூ பண்ணிடலாம், எவ்வளோ உள்ள சீட்டு எந்தெந்த பொசிஷனுக்கு இருக்குது வேக்கண்ட் அப்படின்ட்டு. என்ஆர்ஐ லேப்டு சீட் வந்து எம்பிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் நர்சிங் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற சீட்டு இப்போ சொல்லிட்டுருக்கிறது. திருச்சி எஸ்ஆர்எம், கற்பகநாயகா, ஸ்ரீ மூகாம்பிகை, தனலட்சுமி சீனிவாசன் எல்லாத்துலேயுமே சேர்த்து ஓப்பன் சீட்டு தான் இதெல்லாமே இருக்குது. இதில் எல்லாமே வந்து இது எம்பிபிஎஸ் என்ஆர்ஐ லேப்டு சீட் வந்து ஓப்பன் சீட்டு மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. தென் அதே போல் வந்து எம்பிபிஎஸ் என்ஆர்ஐ லேப்டு சீட்டும் வந்து மொத்தத்தில் 128 சீட்டு டோட்டலாக இருக்குது. எல்லா காலேஜிலுமே சேர்த்துருக்கு 128 சீட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் நர்சிங் மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு தெலுங்கு மைனாரிட்டியில் வந்து ஓவராலாக ஒரு 29 சீட்டு இருக்குது. மொத்தத்தில் 80 சீட்டு. தெலுங்கு மைனாரிட்டியில் 29, 43 ஓப்பன் சீட்டில் இருக்குது. கிறிஸ்டின் மைனாரிட்டியில் ஒரு 8 சீட்டு, அது மாதா மெடிக்கல் காலேஜில் மட்டும். பிடிஎஸ் என்ஆர்ஐ லேப்டு சீட் வந்து ஒரு 14 சீட் இருக்குது, தனலட்சுமி சீனிவாசன் இந்த மெடிக்கல் காலேஜில். அதே போல் பிடிஎஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா செல்ஃப் நர்சிங் காலேஜஸில் ஆதிபராசக்தி, பெஸ்ட் டென்டல், ஜேகேகே, கேஎஸ்ஆர் இது எல்லாத்துலேயுமே சேர்த்து எல்லாமே ஓப்பன் சீட்டு மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. இந்த ஓப்பன் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது இதில் அப்படின்னா 248 சீட்டு கிட்ட டோட்டலாக இருக்குதுங்க இந்த பிடிஎஸ்சில் மட்டுமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். இதில் கலந்துங்க, இப்போ சீட்டு வேக்கண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதே போல் வந்து அடுத்ததாக இன்னொரு வேக்கண்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். சாரி, இதை தான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா. சாரி, எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் 9.5% ரிசர்வேஷன், 92.5% ரிசர்வேஷனில் நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் எம்பிபிஎஸ் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் 7 சீட்டு தான் இருக்குது. ஸ்டான்லியில் 1, கீழ்ப்பாக்கில் 2, மதுரை மெடிக்கல் காலேஜ் 2, செங்கல்பட்டு 1, திருச்சி மெடிக்கல் காலேஜில் 1, மொத்தத்தில் 7 சீட் அவைலபிள் இருக்குது கவர்மெண்ட்டில். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் 1, கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் கடலூரில் வந்து ஒரு 6 சீட்டு, மொத்தத்தில் 7 சீட் இருக்குது. இது எல்லாமே வந்து திருமணம் கவுன்சிலிங் நடக்கும்போது ரவுண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குரிய வேக்கண்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது. எம்பிபிஎஸ் செல்ஃப் நர்சிங் காலேஜ் அப்படி நம்ம எடுத்துக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக தனலட்சுமி சீனிவாசனில் ஒரு 24 சீட் இருக்குது. பிஎஸ்ஜியில் பெரும்பாலும் எல்லோரும் எடுத்துருவாங்க, அதில் ஒரு சீட்டு தான் இப்போதைக்கு இருக்குது. அதுக்கு அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா மெடிக்கல் காலேஜில் ஒரு 8 சீட்டு, டோட்டலாக ஒரு 38 சீட்டு செல்ஃப் நர்சிங் காலேஜஸில் இருக்குங்க. பிடிஎஸ் செல்ஃப் நர்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கவர்மெண்ட் கோட்டா சீட்டு சொல்லிட்டுருக்கேன். ஆதிபராசக்தியில் 23, பெஸ்ட் டென்டல் 26, ஜேகேகேயில் ஒரு 17, கேஎஸ்ஆரில் 1, ராகாஸில் 9, ராஜாஸில் ஒரு 8, தென் ஸ்ரீ மூகாம்பிகை 15 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 33 சீட்டு வந்து நமக்கு 33 சீட்டு எதில் இருக்குது, மாதா டென்டல் காலேஜில் ஒரு 33 சீட்டு. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 243 சீட்டு வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட் எல்லாமே வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கூட இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கும் வந்து வேக்கண்ட் இருக்குது. எம்பிபிஎஸ் செல்ஃப் நர்சிங் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா தனலட்சுமி சீனிவாசனில் ஒரு 2 சீட்டு இருக்குது. அடுத்தது வந்து பிடிஎஸ் செல்ஃப் நர்சிங்கில் வந்து ஆதிபராசக்தியில் 2, ஸ்ரீ ராமகிருஷ்ணாவில் 1, ஸ்ரீ வெங்கடேஸ்வரால 2, கற்பக விநாயகா 1, பிரியதர்ஷனில் 1, மொத்தத்தில் 7 சீட் அவைலபிள் இருக்குது. ஸோ இது மட்டும் தான் ஆஸ் பர் லிஸ்ட்டு படி இருக்கிற வேக்கண்ட் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து கலந்துக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரவுண்டில் நீங்கள் கலந்துக்கலாம். மாப்பப் ரவுண்டு இதுதான் ஃபைனல் ரவுண்டு. ஸோ உங்களுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்ல, இதில் கலந்துங்க, எல்லாருமே கலந்துக்க முடியும். ஏற்கனவே நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து வந்து இதில் நீங்கள் மறுபடியும் நீங்கள் கலந்துக்கலாம். உங்களுக்கு அங்கே அதாவது அமௌண்ட்லாம் வந்து திரும்ப கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க, அதை பற்றி நீங்கள் ஒரிலாம் பண்ண தேவையில்லை. ஸோ வீடியோவில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.